தந்தை தாயும் நீ, என்னுயிர் துணையும் நீ, சஞ்சலமது தீர்க்க வந்த தேசிக வடிவும் நீ, புனையலால் மற்றொரு துணை காணேன் அந்த மாதியும் மலப்பரும் ஜோதியே, ஆதியே அடியார்த்தம் சிந்தை மேவிய தாயுமானவனும் சிறகிரி பெருமானே, ஆதி அந்தம் காட்டாத முதலாய் எமை அடிமைக்காவள் வளர்த்தெடுத்த அன்னை போல, நீதி பெரும் குருவாகி மனம் வாக்கு எட்டா, நிச்சயமாய் சொச்சமதாய் நிமலமாகி வாதமிடும் சமய நெருக்கறியதாகி, மௌனத்தோர் பால்வெளியாய் வயங்கா நின்ற ஜோதியை என் உயிர் துணையை நாடி, கண்ணீர் சொரிய இரு கரம் குவித்து தொழுதல் செய்வான். தாயுமானவ சுவாமிகள் பாடல்கள் 10வது வகுப்பு 2வது தலைப்பு பரிபூர்ண ஆனந்தம் 6வது பாடல். பூதலயமாகின்ற மாயை முதல் என்பர் சிலர், பொறிபுலன் அடங்குமிடமே பொருள் என்பர் சிலர், கரண முடிவென்பர் சிலர், குணம் போன இடம் என்பர் சில பேர், நாத வடிவு என்பர் சிலர், விந்துமயம் என்பர் சிலர், நட்ட நடுவே இருந்த நாம் என்பர் சிலர், உருவமாம் என்பர் சிலர், கருதி நாடில் அரு என்பர் சில பேர், பேதமர உயிர் கட்ட நிலையம் என்றிடுவர் சிலர், பேசில் அருள் என்பர் சில பேர், பின்னும் முன்னும் கெட்ட சூன்யமதென்பர் சிலர், பிறவுமே மொழிவர் இவையால் பாதரசமாய் மனது சஞ்சலப்படுமளால், பரமசுக நிஷ்டை பெறுமோ பார்க்குமிடம் எங்கும் ஒரு நீக்க மர நிறைகின்ற பரிபூரணானந்தமே. கடவுள் தத்துவம் சொல்லி சொன்னா ஒவ்வொருவர் என்னென்னலாம் சொல்றாங்க, அதுல ஒரு 12 பேர்கள் சொல்லுகின்ற கருத்தை இங்கு சொல்றாங்க. பிறகு பிறவுமை இன்னும் கூட நிறைய சொல்றாங்கன்னு சொல்லி சொல்றாங்க. முதல்ல முதல் ஆள் என்ன சொல்றார், கடவுள் என்பது ஐம்பூதங்களும் ஒடுங்குகின்ற மாயை என்று சிலரும், பூதலயம் ஆகின்ற மாயை என்பர் சிலர். இரண்டாவது ஆள் என்ன சொல்றார், ஐம்பொறிகளும் அவற்றின் புலன் நுகர்வுகளும் அற்ற இடமே என்று சிலரும், பொறி புலன்கள் எல்லாம் அடங்கின இடம் எதுவோ அதுதான். மூன்றாவது பேர் வழி சொல்றார், அந்த கரணம் முடியும் இடம் என்று சிலர், மனம் புத்தி சித்தம் அகங்கார இதெல்லாம் அடங்கிட்டா அது என்ன அந்த இடம் என்னவோ அதுதான் சொல்லி சொல்றாங்க. நான்காவது, முக்குணங்கள் அடங்கும் இடம் என்று சிலரும், மூன்று குணங்கள் இருக்கின்றது சத்துவ ரஜஸ் தமஸ், இந்த மூன்று குணங்களும் அடங்கிய இடம் ஒடுங்கிய இடம் லயமான இடம் என்று சொல்லுகின்றார். அடுத்து ஐந்தாவது ஒரு நபர், நாத வடிவென்பர் சிலர், ஓசை சப்தம். அடுத்து விந்துமயம் என்பர் சிலர், வித்தே என்று சிலரும். இவ இது இந்த அளவுக்கு நாமும் சென்ற வகுப்புல பார்த்து முடிச்சோம். அடுத்து ஏழாவது பேர் வழி, போக்குவரவுடைய அனைத்திலும் சாட்சியாக உள்ள ஒன்று எதுவோ அது நட்ட நடுவே இருந்த நாம். நட்ட நடுவே இருந்த நாம் என்றால் ஆன்மா அல்லது சாட்சி என்று சில பேர் சொல்லுகின்றார். சாட்சியா இருக்கக்கூடியது எதுவோ அது என்று சில பேர் சொல்லுகின்றார். இதே சென்ற வகுப்புல பார்த்தோம். அடுத்து எட்டாவது ஒரு கருத்து, உலகத்தில்
உற்பத்தி என்பது எப்படி நிகழ்கின்றதா, காரண நிலையிலிருந்து தோன்றாத ஒரு நிலையிலிருந்து அப்புறம் சூக்ஷம நிலைக்கு வந்து பிறகு நாம் காணும் ஸ்தூல நிலையாக வந்து வருகின்றது. இதுதான் சிருஷ்டியினுடைய தன்மை. முதல்ல காரண நிலை, அப்புறம் சூக்ஷம நிலை, பிறகு ஸ்தூல நிலை, பிறகு மறுபடியும் ஸ்தூலம் சூக்ஷமத்திலும் சூக்ஷமம் காரண நிலையில ஒடுங்கன்னு சொல்லி பார்க்கிறோம். அப்படி நாம் காணும் உருவம்தான் கடவுள் என்பர் சிலர். உருவங்கள் இருக்கு, எத்தனை விதமான உருவங்கள், அந்த உருவங்கள் தான் கடவுள் அப்படி சொல்லி சில பேர் சொல்றாங்க. இந்த உருவங்கள் எதற்காக அமைந்தது? நமக்காக, நமக்கு நன்மை செய்வதற்காக, நாம் கண்டு தொழுவதற்கு ஒரு உருவத்திலே இறைவனை அமைத்து கொடுத்தார். இறைவனை வடிவெடுத்திருக்கின்றார். உலகம் கண்டு தொழவோர் உருவிலே தாயும் தந்தையுமாய் சமைந்தோய் தாய்மணர் ஒருத்தர் சொல்றார். உலகோர் தொண்டு, அத உலகோர் கண்டு தொழ, தொண்டில் கண்டு தொழ, உலகத்தவர்கள் சும்மா ஒரு வெறுவெளியே மற்றதை வணங்க முடியாது, ஒரு உருவமாக இருந்தால் நம்ம வணங்க முடியும். ஆக உலகோர் கண்டு தொழ தாயும் தந்தையுமாய் சமைந்தோய் ஒரு உருவத்தில் வந்து அமைந்திருக்கின்றார். அது இன்னொரு அர்த்தமும் எடுத்துக்கலாம், அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம், முதல்ல நம்ம வணங்க வேண்டியது யாருன்றார். இந்த உலகத்திற்கு இந்த உடலை கொடுத்த அம்மா அப்பா தான். தாய் தந்தையரை யார் மதிக்க தெரிந்து கொள்கின்றார்களோ, யாருக்கு தாய் தந்தையர் மீது அபரிமிதமான அன்பு இருக்கின்றதோ, அவங்க எப்படின்னா இருக்கட்டும், ஆனா நமக்கு ஆரம்பத்தை அது புரியறதில்லை. ஏதோ காரணத்துக்காக தாய் தந்தையர் மேல ஒரு அவர்ஷன் வந்துடுது. என்ன வந்தாலும் கூட அவர்கள் தாய் தந்தையர்ன்ற ஒரே காரணத்துக்காக அவர்கள் நம்ம மதிக்க வேண்டும், அவ்வளவுதான். பெரியவங்க சொல்றதே அதுதான், தாய் தந்தையர் சொல்லிட்டா அங்க எந்த டிஸ்பியூட்டும் இல்லை, அவங்க எப்படியே இருக்கட்டும். முந்தி தவம் இருந்து 300 நாள் சுமந்து சொல்றார் பாருங்க, அது போல அந்தி பகலாய் அருகிருந்து மான் மேலும் தோல் மேலும் போட்டு என்னை வளர்த்தெடுத்த அந்த தாய்க்கு பட்டினித்தார் சொல்ற துறவி சொல்றார். அப்ப சாமான்யமா நமக்கு எப்படி இருக்கணும், சும்மா வளர்ந்துட்டுமா என்ன? தாயும் தந்தையுமாய் சமைந்தோம், நமக்கு கண்ணுக்கு தெரிந்த தெய்வங்களா அம்மா அப்பா. ஆனா ஒண்ணு என்னன்னா, நமக்கு அப்படி ஒரு நல்ல ஒரு உணர்வு வரும்பொழுது தாய் தந்தையர் என்ன இருப்பதில், நிறைய பேருக்கு அப்படிதான். அதனாலதான் கட்டோபநிஷத்துல 3 பேர் இடத்துல பெற வேண்டிய அன்பையும் அரவணைப்பையும் ஆசீர்வாதத்தை யார் பெற்றானோ அவனுக்குத்தான் இந்த வேதாந்த தத்துவ ஞானம் புரியும் சொல்லி சொல்றார். யார் யார்? முதல்ல தாய் இடத்துல பெற வேண்டிய அன்பு, இரண்டாவது தந்தை இடத்துல பெற வேண்டிய அரவணைப்பு, மூன்றாவது தாயின் தந்தையுமாக இருந்து குருவானவர் நம்மை உபதேசித்து நம்மை முழுமையாக்குகின்றார் அவர். இந்த 3 விஷயங்களை ரொம்ப பெருசா சொல்றார். மாதா பிதா குரு தெய்வம், மாத்ரு தேவோபவ, பித்ரு தேவோபவ, அதித்தி தேவோபவ, ஆச்சாரிய தேவோபவ, அப்படிலாம் உபநிஷதங்கள் நமக்கு சொல்லி கொடுத்துருக்கு. முக்கியம் அது. தாய் தந்தையர் வணங்கத்து வேற காரணமே தேவையில்லை, தாய் தந்தையர் அவ்வளவுதான், அன்கண்டிஷனல். ஆக நாம் காணும் உருவம்தான் கடவுள் என்பர் சிலர். நம்முடைய நன்மைக்காகவே இறைவன் உருவெடுத்து வந்துள்ளார். ஆக உருவத்தை நாம் அதை பயன்படுத்தும் விதமாக பயன்படுத்தும் பொருட்டு, அல்லது நாம் பயன்படும் பொருட்டு, நமக்கு பயன் தரும் பொருட்டு, அந்த எங்கும் நிறைந்த அந்த பரம்பொருள் அப்படி உருவமாக அமைந்துள்ளது, சமைந்துள்ளது. அதற்கு 2 சமயவாதிகள் என்ன சொல்றாங்க, அழகா சுருக்கமா 4 வரியில சொல்றாரு. ஒரு சமயத்தவர் சொல்லுகின்றார், வாசுதேவனே பரம்பொருள், உலகமெல்லாம் வாசுதேவனின் பரிணாமமே ஆகும், இதுவே நித்திய விபூதியாகிய பரமபதத்தின் கண்ணே ஸ்ரீ பூமி நீலாதேவி சமேதராய் சங்கு சக்கர கதாதாரராய் நீலமேக சாமலராய் நித்திய சூரிகள் சேவை செய்ய எழுந்தருளி இருப்பவர் என்று விளக்கியதால் அவ்வாசுதேவன், அந்த வாசுதேவனே முதல்வனாக முதல்வன், அவரே கடவுள் என்று
பாஞ்சராத்திர மதமும். பெருமாளே உண்மைதான் சொன்னா சாதாரணமா, அதனாலதான் அவர் பெருமாள், மத்தெல்லாம் வெறும் ஆள். பெருமாள் பிரம்மம் அப்படி பாஞ்சராத்திர மதத்தவரும். அடுத்து இன்னொருத்த உருவத்துல இருக்கிறதுனால உருவமே சொல்றாங்க பாருங்க, அதுக்கு சொல்றாங்க. இதனை போலவே அஞ்ஞான அந்தகாரத்தில் மூழ்கி கிடக்கும் ஆன்மாவை இறைவனது கிருபையானது தானேயாய் வந்து எடுத்து சென்று தற்சொரூபமாக அழிவில்லாத தன்மை பெற்று, அழிவில்லாத தன்மை பெற்று முதல்வனது ஒரு படித்தாக ஆவதே முக்தி என்பார் சிவசமவாதிகள். அப்படி சொல்லி சொல்றார் சிவசமவாதிகள், அப்படி ஒரு குழு. இவ்விருவரது கொள்கைகளும் ஒரே படித்தாம் நிற்றலின் உருவமாம் என்பர் சிலர் என்றார். ரெண்டு பேரும் உருவத்துக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கின்றார். இறைவன் உருவமாக மட்டுமே இருப்பவர். அடுத்து ஒன்பதாவது கருத்து பாருங்க. இல்லை இல்லை, அது உருவம் என நிலைக்கு முன் உள்ள அருவ நிலையே மெய். கருதி நாடில் அருவென்பர் சில பேர். உருவமே இல்லை, அருவம் மட்டுமே இருக்கின்றது என்று சில பேர் சொல்லுகின்றார். அதுதான் சொல்றார் பாரமார்த்திக தன்மையில். பாரமார்த்திகனா அப்சல்யூட் ரியாலிட்டி சொல்ற பாருங்க. அந்த உயர்ந்த தன்மையில் ஒன்றே பொருள் என்று சொன்னாலும் அதுவே ஜடமாய் சித்துமாய் உலகமுமாய் பரிணமித்தது. அப்படி பரிணமித்து விகாரப்பட்டதனாலேயே அறியாமையினால் இந்த ஜீவர்கள் பந்தப்பட்டுள்ளார்கள். ஆகவே பந்தப்பட்டுள்ள அந்த ஜீவர்கள் வேதாந்த ஞானத்தினால் உடம்பிற்கு வேறாக ஆத்மஸ்வரூபம் நான் என்பது நமக்கு குரு உபதேசத்தினால் புரியும். அந்த ஆத்மஸ்வரூபமே பரபிரம்மம் என்று பேதமர உயிர்கட்ட நிலையம் என்றிடுவர் சிலர் என்றார். அதை தான் இங்க சொல்றோம், பேதமர உயிர்கட்ட நிலையம் என்றிடுவர் சிலர். உபாதிகள் அதாவது உயிர்களினுடைய உபாதிகள், அவர்களுடைய தேவையில்லாத அட்டாச்மெண்ட் எல்லாம் இருக்கு பாருங்க. அந்த உபாதிகள் எல்லாம் நீக்கிவிட்டால் அங்க என்ன இருக்கு? சுத்த சைத்தன்யம் மட்டுமே எஞ்சி இருக்கின்றது, பியூர் கான்சியஸ்னஸ். குளங்கள் மனம் உடல் நமக்கு இருக்கக்கூடிய எல்லாவற்றிலும் இல்லை இல்லை என்று அகற்றிவிட்டால் அங்கு மிச்சமாக எஞ்சி இருப்பது எது? வெறும் உணர்வேயாகிய அறிவேயாகிய சித்ஸ்வரூபமான ஆத்மா. அந்த சுத்த சைத்தன்யமே எஞ்சி இருக்கின்றது. இந்த கருத்தை விளக்குவதற்கு இதை மனதில் வைத்துக் கொண்டு பேதமர உயிர்கட்ட நிலையம் என்றிடுவர் சிலர் என்றார். இது பத்தாவது பேர் வழி. ஒருத்தர் சொல்ற இல்லை இல்லை, இயற்கை முழுவதிலும் ஒரு நேர்மையும் ஒழுங்குபாட்டையும் காணலாம். இயற்கை இருக்கே முறையா இயங்கிட்டு இருக்கு, ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட் கூட அது என்ன பண்றது இல்லை, அதோட இயங்கிட்டு. இந்த உலகத்தை சுத்தி விட்டாரு இறைவன், சுத்தி விட்ட அண்ணிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் எப்படி இருக்கு? கொஞ்சம் கூட நம்ம மிஷினாவது நம்ம எதனா மேனுஃபேக்சரிங் பண்றது நாள் ஆக ஆக கொஞ்சம் கொஞ்சமா என்ன ஆயிடும், குறைஞ்சிடும், வேகம் குறைஞ்சிடும். கடிகாரம் கூட வாங்குற நாளாக என்ன ஆகுது? ஆனா இதை சுத்தி விட்டாரு அப்படியே ஓடிக்கிட்டு உலகம் சுத்துறது நமக்கு தெரியுதா? ஒரே வேகத்துல சுத்துறது, ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட் அப்படி அப்படி நினைச்சேன்னா அங்க உலகம் முழுக்க மொத்தம் சுத்தம் ஒன்றும் இல்லாத போயிடும். ஆகவே எல்லாம் முறையா இயங்குகின்றது, எல்லா கோள்களும் அதை அதனுடைய வேலைகள் செய்து கொண்டு இந்த உலகத்திற்கு எல்லா நியதிகளும் ஒழுங்கா இயங்குகின்றது, ஒன்றும் மாறுறதில்லை. இந்த ஒழுங்கு பாட்டுக்கு தான் இறைவனுடைய அருள் என்று பெயர் வந்துள்ளது என்கின்றார். அப்போ இந்த உலகத்தை முறையா இயங்க வைக்கிறார் பாருங்க, இந்த இயக்கம் முறையாக இயங்குகின்ற அந்த தன்மையை பெருமைப்படுத்துகின்ற வகையில் பேசில் அருள் என்பர் சில பேர் அப்படி சொல்லி சொல்றார் தாய்மார்.
அடுத்த ஒரு கூட்டத்தார், இது 11வது பேர் வழி, அடுத்து 12வது பேர் வழி மற்ற ஒரு கூட்டத்தார் சொல்றாங்க, இல்லை இல்லை, நம் மனதில் எழுகின்ற எண்ணங்களுக்குள் முன்னால் எழுந்த எண்ணம் என்பதும் பின்னால் எழுந்த எண்ணம் என்பதும் உண்டு. ஆமா, அந்த இரண்டு எண்ணங்களுக்கிடையில் எண்ணமற்ற ஒரு நிலை, குறுகிய நிலை ஒன்று இருக்கு. முன்ன எண்ணியது இப்ப என்றது, இன்பிட்டியூன் என்ன இருக்குன்னா ஒண்ணும் இல்லாத ஒரு நிலை இருக்கு. அந்த எண்ணமில்லாத நிலையை சூன்யம் என்று ஒரு சாரார் கூறுகின்றனர். அப்படி ஒரு உரையாசிரியர் சொல்றார், ஒண்ணுமே இல்லை சூன்யவாதிகள். சில பேர் சொல்றாங்க ஒண்ணும் இல்லை, சரி ஒண்ணுமில்லாதது இவ்வளவு வந்திருக்கேன்னா அதுதான் நாங்க ஒண்ணும் இல்லைன்றோம். சரி ஒண்ணும் இல்லை இல்லைன்னு சொல்றேன், நீ இருக்கிற ஆளா இல்லாத ஆளா அதை கேட்காதீங்க. தாய்மன்னர் எடுத்து சொல்லுவார், இல்லை இல்லை என்றாலும் அது இல்லாததில்லை என்றும் உள்ள இயற்கையாக ஒரு இடத்துல சொல்லுவார். இங்க இந்த கருத்துக்களை சொன்னாடு இதெல்லாம் எனக்கு உடன்பாடு இல்லைன்றத அவருடைய பாடல்களுக்குள்ள போகும்போது நிறைய இடத்துல சொல்றார். ஆக இந்த எண்ணமற்ற நிலையில் நம் சொரூபம், இந்த இடத்துல தான் யோசிக்கணுமா, இந்த எண்ணமற்ற நிலையில் நம்முடைய சொரூபம் எப்படி இருந்தது என்பதை தெரிந்து கொண்டால் நம்மை பற்றிய முடிவான உண்மையை நாம் தெரிந்து கொண்டவர் ஆகின்றோம். சூன்யவாதிகள் இருக்காங்க, அவங்க ஒண்ணு இல்லைன்னு சொல்லி சொல்ற, ஆனா ஒண்ணு இல்லைன்னு சொல்லி சொல்ற அந்த இடத்துல அதை சொல்ற ஆள் இருக்காரு, அவர் யாரு, அவர் இருக்கிறவரா இல்லாதவரா? ஒண்ணும் இல்லாதுன்னு சொல்ற ஒருத்தர் இருக்கிறார், ஒன்னு இருக்கு, அந்த ஒன்றுக்கு பெயர் தான் பிரம்மம் சொல்லி சொல்றேன். எதுவுமே இல்லாதது இல்லை, இல்லாதல இருந்து இருப்பது தோன்றாது. ஆக இந்த எண்ணமற்ற நிலையில் நம் சொரூபம் எப்படி இருந்தது? ஏன் ஆழ்ந்த உறக்கத்திலேயே மனம் இல்லை, பொறிப்புலன்கள் இல்லை, எதுவும் இல்லை, எதுவும் தெரியல, அங்கே நாம் இருந்தோமா இல்லையா, இருந்தோம், என்னவா இருந்தோம் தெரியல, அதுதான் நம்முடைய சொரூபம். அப்படி சாஸ்திரங்கள் நமக்கு உறக்கத்தையே ஒரு ஆதாரமாக உதாரணமாக வைத்து நமக்கு உண்மையை புரிய வைக்கின்றோம். அப்படி உண்மையை தெரிந்து கொண்டால் நம்மை பற்றி முடிவான உண்மையை நாம் தெரிந்து கொண்டவர்கள் ஆகின்றோம். ஆகவே அதையே இங்கு பின்னும் உண்ணும் கெட்ட சூன்யம் அது என்பர், அல்லது அது ஒன்றும் இல்லாத ஒன்று என்று சொல்லுகின்றார்கள். ஆகவே இப்படிப்பட்ட எண்ணிறந்த கொள்கைகளில் ஏதோ சில கொள்கைகளை, ஏதோ சிலதைத்தான் தாயுமானவர் இங்கு எடுத்து கூறியுள்ளார். வினவப்பெறாத பகுதிகள், கேள்விகள் பல இருக்கின்றன. அவைகளை பொதுவாக பிறவுமே மொழிவர் என்றும் தாயுமானவர் இங்கு கூறுகின்றார். இது போல இன்னும் நிறைய சொல்றாங்க. நீங்க உபநிஷதங்களினுடைய, பிரம்மசூத்திரம் முதல நூல்களினுடைய பாஷ்யங்களை படிச்சு பார்த்தீங்கன்னா எத்தனை விதமான கருத்துக்கள், சின்ன சின்ன விஷயமா இருக்கா எல்லாம் கேள்வி கேட்பாங்க. நம்முடைய சமயத்தில் பெரியவங்க கேள்விகளை கேட்கறவங்களே மேலே கோபம் வரல, கோபம் வராது. அத்தனை கேள்விகளுக்கு இது தேவையான கேள்வியா நமக்கே தோணும். இருந்தாலும் அந்த கேள்வியையும் சிஷியனை கேட்க வைத்து அந்த கேள்விக்கும் பொறுமையா அழகா பதில் சொல்லியிருக்காங்க. ஏன் என்ற கேள்வி கேட்காமல் வாழ்க்கை இல்லைன்னா. அதுபோல ஞான காண்டத்துல கேள்வி மேல கேள்வி, கேள்வி மேல கேள்வி. அந்த கேள்வி கேட்கறவங்களை பார்த்து நமக்கு வருத்தமோ அல்லது கோபமோ கேட்காதே அப்படிலாம் சொல்லி சொல்றதே இல்லை. கேட்டு 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 தெளிவு பெறுகின்றார், அதை வரவேற்கின்றார், ஊக்கப்படுத்தியிருக்கின்றார். அப்படி கேள்வி கேட்பவர்கள் பூர்வ பக்ஷின்னு சொல்லி சொல்லுவார், வாதி பிரதிவாதி சொல்லுவோம். அது போல அது நம்முடைய சமயத்தில் நிறைய கேள்விகள், அதில் சலிக்கிறதே இல்லை. நம்ம நான் சொல்றேன் நீ கேளு அவ்வளவுதான் அப்படிலாம் இல்லை. ஆக வினவப்பெறாத பகுதிகள், கேள்விகள் பல இருக்கின்றன. அவைகளை பொதுவாக என்ன சொல்றாருன்னா பிறவுமே மொழிவர் இவையால். இத்தனை விதமான ஆராய்ச்சிகள் மனிதனுடைய ஆன்மீக சாதனத்துக்கு எந்த அளவுக்கு பயன்படுகின்றன. ஒரு உதாரணம் சொல்லுவாங்க, சில அன்பர்கள் யாத்திரை போயிட்டு இருந்தாங்க, இடையில ஒரு பெரிய பழத்தோட்டம், நிறைய பேர் அதுக்குள்ள போனாங்க.
போன பிற்பாடு அந்த தோட்டத்து காவல்காரர் இருக்கார். இந்த பூமி எவ்வளோ, இது யாருடையது, என்னென்ன காய்க்கும், என்னென்ன பூக்கும், என்னென்ன பழங்கள் இருக்கின்றது, எப்படி இதனுடைய தன்மை, இதனுடைய விஸ்தீர்ணம் என்ன, எல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. நிறைய பேர் அப்படி கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் ஒரு ஆள் என்ன பண்ணாரோ, அங்கேருந்து இன்னொரு தோட்டக்கார இடத்துல, எப்பா எனக்கு ரெண்டு பழம் வேணும், இது இருக்கா பார்த்து கொடுன்னு சொல்லி சாப்பிட்டு சந்தோஷப்பட்டார். இதில் யார் அறிவாளி சொல்லி சொன்னால், கனியை வாங்கி சாப்பிட்டார் பாருங்க, அவர் தான் புத்திசாலி. ஆக காரணம், மானுட ஆயுள் இருக்கே, மனிதனுடைய ஆயுள் ரொம்ப குறைவு, மனித பிறவியே ரொம்ப சாதாரணம். அத என்னன்னா அரிது, சாதாரணம் இல்லை அரிது. வேதம் விதித்த பிராயம் 100, அது பாதி முறங்கி போகும், நின்றதில் 15 ஆண்டு. ஆழ்வார் சொல்றார், எல்லாருக்கும் 100 வயசு கொடுத்துருக்காராம் வேதம், வேதம் மூலமாக இறைவன். அதுல பாதி முறங்கி போகும், பாதியா, நிறைய பேர் இன்னும் தாய்த்தே தூங்குறாங்க, இதெல்லாம் பாதி சொல்கிறார். குழந்தையா இருக்கும்பொழுது தூங்குறோம் தூங்குறோம் தூங்குறோம், தூங்கிட்டோன்னு சொல்லுவாள், அம்மா எழுப்பி பால் கொடுக்கும், ஐயா பசியாக இருக்கிறது, மறுபடியும் தூங்கும். பாதி உறங்கி போனால் 50 வயசு போயிடுது, நின்றதில் 15 ஆண்டு, ஒன்றுமே தெரியாத பாலனாய் குழந்தையா அப்படி இப்படி இருந்து 15 வருஷம். அப்புறம் என்ன 35 வயசு, 35 வயசுல அப்புறம் என்ன உத்தியோகம், அது திருமணம், குழந்தைகள், குடும்பம், இப்படியே. அப்புறம் இப்படிதான் நான் தெரிஞ்சு நினைச்சு நினைவா வாழ்ந்தேன், திரும்பி பார்க்குறேன் 70 வயசுங்க, என்ன பண்ணணும், அதுதான் புரியலைங்க. பிறந்தேன், படித்தேன், வேலை பார்த்தேன், ரிட்டையர்ட் ஆகிட்டேன், அப்புறம் பேரன் பேத்தி, பையனுக்கு பேரனுக்கு பேத்திக்கு எல்லாருக்கும் பார்த்தாச்சு, அவங்கவுங்க அவங்கவுங்க வாழ்க்கை ஆனந்தமாக சந்தோஷமாக பார்க்குறேன், நான் தான் எப்படி இருக்கேன்னா தெரியல. இன்னும் என் மனதில் இந்த ஏக்கமோ தவிப்போ எதுவுமே போகலை, எல்லாம் இருந்துகிட்டு இருக்கு, அமைதி பெறலை, நிறைவு பெறலை, இந்த வேட்கை இருக்கு, அது இன்னும் தனியில் அப்படியே தான் இருந்துகிட்டு. மனதில் ஒரு அமைதி வந்திருக்கணும் இல்லையா, வந்திருக்கா? ஆகவே வேதமிதித்த பிராயம் 100, அது பாதியும் உறங்கி போகும், நின்றதில் 15 ஆண்டு, 15 வருஷம் போச்சு, 35 அப்புறம் உத்தியோகத்தை தேடி கல்யாணம் பண்ணி அப்புறம் குழந்தைங்களை வளர்த்து அதுக்காக சம்பாதிச்சு இதுக்காக சம்பாதிச்சு எல்லாம் முடிஞ்சு போயிடுச்சு. ஆகவே வீண் காலம் போக்காமல் பிறவி பயனை பெற்றாக வேண்டும். சரிங்க சாமி, இதெல்லாம் பண்ணக்கூடாதா சொல்லி சொன்ன, பண்ணக்கூடாதுன்னு சொல்லி சொல்லலை, இதற்கிடையில் இந்த இவையெல்லாம் எதற்காக நாம் செய்கின்றோம் அது பார்க்கணும். ஆடுவதும் பாடுவதும் ஆளடிமை செய்கிறதும் ஓடுவதும் தேடுவதும் ஞான தங்கமே, இந்த ஒரு ஜான் வயிற்றுக்கடி ஞான தங்கமே. எல்லாம் ஓடுற ஆடத்துல எதுக்காக பண்ண, இந்த சாப்பாட்டுக்காக தான், வயிற்று பழப்புக்காக, அதுக்கு மட்டுமா ஓடுறோம் இல்லையே. ஆகவே என்ன பண்ணாலும், எந்நிலையில் நின்றால் ஏதவத்தை பட்டாலும் சொல்றது போல, என்ன பண்ணாலும் நம்முடைய வாழ்க்கையுடைய லட்சியம் என்ன, அதை புரிந்து அதற்காக மற்ற எல்லா லட்சியங்களையும் வைத்துக் கொள்ள வேண்டும், அப்படி வாழணும்னு சொல்றார். வாழ்க்கையுடைய லட்சியம் கோல் நமக்கு தெரிஞ்சிருக்குன்னு சொல்றார். ஆக வீண் காலம் போக்காமல் பிறவி பயனை பெற்றாக வேண்டும். ஆகவே இவையால் பாதரசமாய் மனது சஞ்சலப்படுவளால் பரம சுக நிஷ்டை பெறுமோ. இந்த விஷயத்திலேயே இப்படி சமய வாழ்க்கைக்குள்ள வந்தாவே இத்தனை விதமா இருக்கு. நாம் எதனா புண்ணியம் பண்ணியிருந்தா, இறைவனுடைய அனுகிரகம் நமக்கு இருந்ததுன்னா, நல்ல சாஸ்திரம் குரு கிடைச்சி ஒழுங்கா நமக்கு வழி காட்டிடுவாங்க. இல்லைன்னா என்ன, கடைசியாலும் சுத்திக்கிட்டே இருப்போம், அங்கங்கங்க சுத்திக்கிட்டே இருப்போம், ஒன்றுத்துலயும் தெளிவு கிடைக்காது, ஒன்றுத்துல முழுமை கிடைக்காது, ஒன்றுத்துலயும் விவரம் இருக்காது, ஒன்று ஒன்றும் பின்பற்றிட்டு கடைசியில் இதில் ஒன்றும் கிடைக்கல, இதில் ஒன்றும் கிடைக்கல, அவ்வளோதானா அவ்வளோதானா, இப்படி போயிட்டுருக்கோம். அதுதான் இங்கே சொல்கிறார், பாதரசமாய் மனது சஞ்சலப்படும் அதனால் பரம சுக நிஷ்டை பெறுமோ. மனம் இருக்கே பாதரசத்துக்கு உதாரணமாக சொல்கிறார், தத்தளித்து கொண்டுள்ள இயல்பு திரவ பாதரசத்துக்கு உள்ளது இல்லையா, அது என்ன லிக்விட் மெட்டீரியல் சொல்கிறாங்களா, திரவ நிலையில் இருக்கக்கூடிய ஒரு உலோகம்,
அது அப்படியே இருக்கும். அதையும் கட்டி பாதரசலிங்கெல்லாம் இருக்கு, மரகதலிங்கம் போல இருக்கு. திருமுல்லை வாய் அங்க மாசிலாமணேஸ்வரர் கோயில் ரொம்ப பழைய கோயில், அங்க இருக்கு பாதரசலிங்கம். நான் பார்த்து ஞாபகம் இருக்கு சென்னையில ஆவடிக்கு அந்த பக்கத்துல. ஆக மனம் பாதரசத்துக்கும் உதாரணம் சொல்றார். தத்தளித்து கொண்டுள்ள இயல்பு திரவ பாதரசத்து உள்ளது. ஆக பாதரசத்தை கட்டவல்ல சித்தர்கள் அதை கட்டியான பிறகு கடினமான மணி ஆகிவிடுகின்றது. ஆக கூத்தாடுகின்ற மனதிற்கு பரமசுக நிஷ்டைக்கு எவ்வளவு தூரம்னா ரொம்ப தூரம் சொல்றார். கூத்தாடுற அந்த மனசுக்கும் அந்த பரமசுகத்துக்கும் நிஷ்டைக்கும் வெகு தூரமே. அதனால என்ன பண்ணணும், மதவாதங்கள் செய்வதில் காலத்தை கடத்தாதீர்கள். பொய் வந்துள்ளும் சமய நெறி புகுத வேண்டாம்னு வேற சொல்லிடுறார் பின்னால. ஆகவே தனக்குகந்த அல்லது அவர் அவர்களுக்கு உகந்த நம்முடைய பெரியோர்கள் காட்டி தந்துள்ள சாதனத்தை செய்து அதன் மூலமாக பக்குவத்தை பெற்று மெய்ப்பொருளை அறிய வேண்டும், அடைய வேண்டும். நன்று நிச்சயமாக வெற்றியை தரக்கூடிய பல சாதனங்களை முறையாக நம்ம பெரியவர் நமக்கு அமைத்து கொடுத்துள்ளார்கள். அந்த சொல்லியுள்ள அனைத்து கோட்பாடுகளையும் முறையாக செய்து படிப்படியாக புரிந்து தெரிந்து தெளிந்து நிறைவை நாம் அடைந்து விட வேண்டும். நிறைய பேர் ஒன்னுலயே ஸ்டக்கப் ஆகி நின்றுடும், ஏதோ ஒரு சாதனத்தை எடுத்துட்டு அதுலயே முடிஞ்சு போச்சுன்னு நினைக்கிறோம். நிறைய பேர் பார்க்கணும். அப்படி இல்லாமல் அவைகளை நாம் முன்னேறி செல்வதற்கான படிகளாக அமைத்து கொண்டு வந்துவிட வேண்டும் சாதனங்களை. இல்ல இன்னொரு விஷயமும் இருக்கு, மோட்சம் என்பது ஞானத்தினால் மட்டும்தான், மற்றதெல்லாம் என்ன, சாதனங்கள் எல்லாம் நமக்கு பக்குவத்தை பெறுவதற்காக அமைத்து கொடுத்தவை. ஆக கர்மயோகத்தினால மோட்சம் கிடைக்கும், பக்தி யோகத்தினால மோட்சம் கிடைக்கும், ஞான யோகத்தினால மோட்சம் கிடைக்கும், பல பாதைகள் இருக்கின்றது, அப்படிலாம் கிடையாது. இவைகள் படிகள். எந்த பாதையில ஒன்னா போய் நம்ம இறைவன் அடையலாம். கர்மயோகத்தினால இறைவன் அடையலாம்னா என்ன அர்த்தம்னா, கர்மயோகத்தை செய்து மனதை பக்குவப்படுத்தி பக்தி யோகத்தினால் மனதோட உணர்வுகளை எல்லாம் ஒழுங்குபடுத்தி முறைப்படுத்தி கர்மயோகத்தையும் பக்தி யோகத்தை செய்து அதே சாதகன் தான் ஞான யோக சாதனம் மூலமாக சிரவண மனன நிதித்தி ஆசனத்தின் மூலமாக ஞானத்தை பெற்று மோட்சத்தை அடைய முடியும். ஆகவே சாதனங்கள் எல்லாம் படிகளாக வைத்துக்கணும் தவிர பாதைகள் என்று நாம் சொல்லிக் கொண்டிருக்கின்றோம். கர்மயோகம் மட்டும் செய்ய அதுவே போதும்னா அப்படி இல்லை. கர்மயோகம் செய்தால் அது பக்தி யோகத்தை கொண்டு போயிடும், பக்தி யோகம் செய்தால் ஞான யோகத்துக்கு கீத வகுப்புக்கு உபநிஷத்து வகுப்பு தாய்மணர் பாடல் வகுப்பு கொண்டு வந்து உட்கார வைக்கும், அங்கு அது தருகின்ற ஞானத்தின் மூலமாக நமக்கு மோட்சம் கிடைக்கும். இதுதான் முறையாக பெரியவங்க சொல்லியிருக்காங்க, நிறைய பேருக்கு அதுவே தெரியறதில்லை. அடுத்து ஒரு கருத்து இங்க சொல்றார், தைத்திர உபநிஷத் அதுல பிருகுவள்ளி ஒரு பகுதி, சிக்ஷாவள்ளி பிரம்மானந்த வள்ளி ஆனந்த வள்ளின்னு இருக்கு, அடுத்து மூன்றாவது ஒரு பகுதி பிருகுவள்ளி. அதுல அந்த உபநிஷத் மாணவன் தன்னுடைய குரு இடத்துல, அப்பாவே அங்க குருவா இருக்க, பிரம்மம்னா என்ன அப்படின்னு சொல்லி கேட்கிறார். அவர் முதல்ல அன்னம் தான் பிரம்மம், உணவு தான் சொல்லிடுறார். அப்புறம் போய் கொஞ்ச நாள் தவம் பண்ணுறார், அப்புறம் திருப்பி போகிறார். அது எப்படி, அது அன்னம் இல்லைன்னா நமக்கு ஒரு வழி ஆகிடும், அன்னம் பிரம்மமாக இருக்க முடியும், ஏன்னா பிரம்மத்து லட்சணம் தெரிஞ்சிருக்கார். பிற்பாடு இல்லை இல்லை பிராணம் தான் பிரம்மம் மறுபடியும் போகிறார். பிற்பாடு மனம் தான் பிரம்மம், அப்புறம் புத்தி தான் பிரம்மம். இப்படியே ஒன்று ஒன்றாக சொல்லி சொல்லி இப்போ உட்காந்து ஜபம் அதை தியானம் பண்ணுறான், சிந்தனை பண்ணுறான், அது பிரம்மமாக இருக்க முடியாது, இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அதனுடைய குறை நிறைகளை உணர்ந்து பிரம்மத்தை பற்றிய அறிவு அவனுக்கு இருக்கு தெரிந்து கொண்டு கடைசியில் பிரம்ம லட்சணத்தை புரிந்து கொண்டு நிஷ்டை அடைந்தான், மோட்சத்தை பெற்றான் என்று ஒரு பகுதி அது பிருகுவள்ளியில், ரொம்ப அழகான பகுதி. ஆக இந்த பரம்பொருள் பரமபதத்தில் இருக்கின்றார் அல்லது நமக்கு தொடர்பில்லாத ஒரு அதீத நிலையில் இருக்கின்றார் என்பதெல்லாம் உண்மை இல்லை. பார்க்குமிடம் எங்கும் நீயாக நானாக அனைத்துமாக இருக்கின்றார். பார்க்குமிடம் எங்கும் ஒரு நீக்கமர நிறைகின்ற பரிபூரண ஆனந்தமா இருக்கிறார். அங்கேயே இங்கேயே எங்கேயோ அப்படிலாம் இல்லை, முதல் பாட்டிலே பார்த்து
வானத்தில் தெரிகின்ற சிறு சிறு புள்ளிகளாக நட்சத்திரங்களாக தெரிவது போன்று உள்ளவர் அவர். அப்படியும் இல்லை, அதையும் சொல்லிடுறார். எங்கோ இருப்பவர் அப்படியும் இல்லை. நிறை பொருளாக நீக்கமற்றவராக அவரே யாவுமா எங்குமா இருக்கின்றார். நமக்குள்ளேயே நாம ஆகவே இருக்கின்றார். அதுதான் வேதாந்த சொல்லக்கூடிய ஒரு அழகான கருத்து. கடைசியா நீயே அதுன்னு சொல்லிடுறது கடைசி நிலையில். ஆக அவரே நம் மனத்தகத்தும் நிறைந்திருப்பதால் அந்த சாநித்தியத்தை உணர ஏதேனும் ஒரு சாதனத்தை துணையாக கொண்டு அறிந்து கொள்ளுதல் வேண்டும். இக்கோட்பாடுகள் அனைத்தையும் தாய்மன சுவாமிகள் இந்த ஆறாவது பாடலில் கூறியுள்ளார். அடுத்து பாருங்க, நிஷ்டை அப்படின்னு சொல்லி சொன்னா மனம் ஒருமை உற்று நிற்ற நிஷ்டை சொல்லி சொன்னார். பரமசுகம் என்றால் மேலான சுகம், பேரின்ப சுகம். சீலர் சாரி சிலர் சீலர் இல்லை, அது சிலர் தான். சிலர் என்றதெல்லாம் எழுவாயாகி வந்தது. என்பர் என்கின்ற வினைமுற்றுக்கள் எல்லாம் பயனிலையாகி நின்றன. இதில் வந்த ஏகாரங்கள் துணிவு பொருள். ஆமாம், நிஷ்டை பெறுமோ என்ற அந்த சொல்லில் இதன் ஈற்றில் நின்ற ஓகாரம் எதிர்மறை பொருளில் வந்தது. பெறாது என்னும் பொருள் அது இலக்கணத்தை சொல்லிடுறார். ஆமாம், பெறுமோ இல்லையா அப்படிலாம் சொல்கிறார் பாருங்க. அதெல்லாம் ஒழுங்காக சொல்லிடுறார். அடுத்து இந்த பாடலுடைய கருத்தை பார்ப்போம். கடவுள் என்பது ஐம்பூதங்களும் ஒடுங்குகின்ற மாயை என்று சிலரும், ஐம்பொறிகளும் அவற்றின் புலன் நுகர்வுகளும் மற்ற இடமே என்று சிலரும், அந்தக்கரணம் முடியும் இடம் என்று சிலரும், முக்குணங்கள் அடங்கும் இடமே என்று சிலரும், நாத வடிவென்று சிலரும், வித்தே என்று சிலரும், இவற்றுக்கு நடுநாயகமாய் விளங்கும் ஆன்மா என்று சிலரும், நட்ட நடுவே இருந்து நாம் என்பது. அடுத்து கடவுள் உருவமுடையவர் என்று சிலரும், சிலர் உருவமற்றது என்று சிலரும், நன்றாக ஆராயும் இடத்து அருவ பொருளே முதல் பொருள் என்கின்றனர் சிலர். அடுத்து சிலர் வேற்றுமை உணர்வு நீங்கிய சிற்றறிவு நீங்கிய இடமே முதல் பொருள் என்பர். வேதமர உயிர்கட்ட நிலையம் என்றிடுவர் சிலர். பத்தாவது பேர்வழி, பதினோராவது பேர்வழி. சிலர் திருவருளே என்றும், பன்னிரெண்டாவது பேர்வழி. தொடக்கமும் முடிவும் இல்லாத வெட்ட வெளியே என்று சிலரும், சூன்யமே ஒன்றுமில்லாத ஒன்றே என்று சிலரும், முன்னும் பின்னும் கட்ட சூன்யமது என்பர் சிலர். மற்றும் மேலும் வேறு பல விதமாக பலரும் பலவிதமாக சொல்லிக்கொண்டே இருக்கின்றார்கள். இவைகளினால் இவையால் பாதரசமாய் மனது சஞ்சலப்படுமதால் பரமசுக உண்மையை தெரிந்து அதில் அமைதி பெற முடியுமா, சுகத்தில் நிட்டை பெற முடியுமா தெரியல. இதன் காரணமாக மனம் பாதரசத்தை போல சஞ்சலப்படும் அல்லாது பேரானந்த நிஷ்டையினை கூட முடியுமோ என்றால் முடியாது என்று சொல்லிவிடுகின்றார். அடுத்து ஏழாவது பாடல். அதாவது இந்த பாடல்கள்லாம் ஒரு அறிமுகமாகவும் நம்முடைய மனதில் சில விதமான நல்ல எண்ணங்களை உருவாக்கி கேள்விகளை உருவாக்கி பதிலை தேடுவதற்காக நம்ம அந்த பாடல்கள் அமைஞ்சதுன்னா ரொம்ப சந்தோஷம். அந்த வகையில் தான் நம்ம இங்கே பார்த்து கொண்டிருக்கோம். ஏழாவது பாடல். அந்த காரத்தை ஓர் அகமாக்கி மின்போல் அறிவை சுருக்கி நவரார் அவ்வறிவு தானுமே பற்றினது பற்றாய் அழுந்தவும் தலை மீதிலே சொந்தமாய் எழுத படித்ததார் மெய்ஞான சுகநிஷ்டை சேராமலே சோற்று துருத்தியை சதமெனவும் உண்டு உண்டு தூங்க வைத்தவர் ஆர்கொளோ தந்தை தாய் முதலான அகில பிரபஞ்சம் தனை தந்தது எனதாசையோ தன்னையே நோவனோ பிறரையே நோவனோ தற்காலம் அதை நோவனோ வந்தமானது தந்த வினையே நோவனோ பரமார்த்தம் ஏது மறியேன் பார்க்குமிடம் எங்கும் ஒரு நீக்க மர நிறைகின்ற பரிபூரணானந்தமே. அஞ்ஞானத்தில் அழுந்தி அறிவு சுருங்கி
உலகில் உழல்கின்றேனே. மேலான ஞான பொருளாகிய இறைவனை அறிந்திலேன் என்கின்றான். உன்னை அறிய உனது அருள் வேண்டும், எனக்கு ஒரு உபாயமும் வேண்டும் ஐயா. அவன் அருளால் அவன் தாள் வணங்கி சொல்றமே அது போல கேட்கிறான். ஆக பார்க்கும் இடம் எங்கும் ஒரு நீக்கமர நிறைகின்ற பரிபூரண பேரானந்த பெரிய பொருளே, அந்தகாரத்தை ஓர் அகமாக்கி மின்போல் என் அறிவை சுருக்கினவரார் கேள்வி கேட்கிறார். இருள் சூழ்ந்த மனிதனுடைய இயல்பை ஒரு கேள்வியின் மூலமாக தாய் மன்னர் விளக்க முற்படுகின்றார். அகம் நமக்கு தெரியும், வீடு சொல்லி சொல்வோம் இல்லையா, நாம் குடியிருக்கின்ற வீடு அகம். அகம் என்ற வார்த்தை நமக்கு தெரியும், அகமுடையான் அகமுடையாள் சொற்கள்லாம் நம்ம பார்த்திருக்கின்றோம். வீட்டுக்கு தலைவன் தலைவி என்ற பொருளும் இருக்கின்றது. சில வார்த்தைகள் ஞாபகம் வருது, சொல்ல வேண்டாம் விட்டுடுற, அதனால தான் யோசிக்கிறேன். அறியாமையே இருளை அறியாம இருக்கே அதையே இருளாக இருளையே இடமாக ஆக்கி, அறியாமையே இடமாக ஆக்கி அகமாக ஆக்கி மின்போல் என் அறிவை சுருக்கினவர் யார். மின்போல் என்றால் மின்னல் எப்படி இருக்குன்னா நொடி பொழுதுதான், நொடி பொழுது கூட ஃப்ராக்ஷன் நொடியில கூட அப்படி வந்து வெட்டிட்டு போயிடு, மின்னல் வெட்டுதுன்னு சொல்றோம். அந்த நொடி பொழுதுக்குள் மழை காலத்துல இருள் மண்டி இருக்கக்கூடிய அந்த நேரத்திலே வருகின்ற அந்த மின்னலானது ஒரு நொடி பொழுதுக்குள் இருளில் உள்ள பொருள்களை அரை குறையாக அது விலக்கி விடுவது உண்டு. உண்மைதானே, முழு இருள் இருக்கும்பொழுது ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட் வரக்கூடிய அந்த மின்னல் சில பொருள்களை காட்டி விடுகின்றது. ஆனால் அது முழுமையாக அறிந்து கொள்வதற்கு முன்பே என்ன ஆகின்றது, மின்னல் மாயமாக மறைந்து போகின்றது. அதே போல ஒரு உதாரணம் பாருங்க, மனிதர்களின் உள்ளத்தில் ஏதோ ஒரு வேளையில் உருவாகும் உதயமாகும் நல்லறிவு அந்த நேரத்தை தெளிந்த நிலையிலே இருக்கும். ஆனால் மறுபடி என்ன பண்றதான்னா அந்த உண்மையை உள்ளபடி அறிந்து கொண்ட நிலையிலே இருக்க விடாமல் மறுபடியும் மாற்றிவிடும். சில நேரத்தில் அந்த மின்னலினுடைய ஒளி நமக்கு உள்ளதை உள்ளபடி விளங்க பயன்படுகின்றது. அதுபோல நம்முடைய மனதிலும் சில நேரத்திலே நல்ல விஷயங்கள் உள்ளதை உள்ளபடி தெரிந்து கொண்டு, ஆமா இதுதான் சரி இதுதான் சரி நல்லா தெரிஞ்சு வச்சிருக்கோம். ஆனால் நொடிப்பொழுதில் தோன்றிய விவேகம் உண்மையை மாறுபடுத்தி காட்டிவிடவும் வல்லதாகின்றது. வேற ஒன்னாவும் காட்டிடுதான். உதாரணம் சொல்றார் பாருங்க, அடர்ந்த இருள் மழை மின்னல் வெட்டு அக்கணம் தெரிகின்ற வெளிச்சம் இருக்கே, ஒருவனுக்கு எங்கு எப்படி என கனப்பொழுதில் அறிவித்து வழிகாட்டும். இன்னொன்று இருக்கான், அல்லது அவன் அந்த வகையில் ஒரு படுகுழியில் கூட விழலாம், விழாமல் காத்து கொள்ளலாம். ரெண்டுமே இருக்குன்னு சொல்ற, ரெண்டுமே ஆக அந்த அந்தகாரத்தை ஓர் அகமாக்கி என் மின்போல் என் அறிவை சுருக்கினவரார் சொல்லி சொன்னா, அறிவை சிறுக செய்தவர் அறிவை குறுக்கி விட்டவர் அந்த அறிவிலே நிற்க விடாமல் மழுங்க செய்தவர் யாருன்னு கேட்கிறார். அந்தகாரம் சொல்லி சொன்னா அஞ்ஞான இருளை குறிப்பதுன்னு சொல்றார். எனது அறிவை குறுகும்படி செய்பவர் யார். சில வேளைகள் நல்லறிவு படைத்தவர்களாய் நாம் இருப்போம், தெளிவா இருப்போம். அப்போ நல்லது கெட்டது நன்கு நமக்கு தெரியும். ஆனால் உடனே நல்லறிவையே மறைக்கும் மயக்கம் ஒன்றும் நம்மிடத்தில் இருக்கான். அந்த நல்லறிவை மறைக்கும் அஞ்ஞான இருள் மயக்கத்தில் என்ன இருக்குன்னே தெரியல, மறைஞ்சு போச்சு. சில நேரம் நல்ல அறிவு இருக்கு, சில நேரம் அந்த நல்ல அறிவை மறைத்து விடுகின்றது. ஒண்ணுமே புரியல, ஒண்ணுமே புரியல உலகத்தில் என்னமோ நடக்குது, மர்மமா இருக்கு, ஒண்ணு புரியாதையும் போயிடுது. அப்ப சில நேரம் நல்ல அறிவு இருந்தது, இல்லை இல்லை அதெல்லாம் சரியில்லை அப்படி சொல்லு, அப்படி மயக்குது.
சொல்ற மயக்குதே அபயம் நான் புக்க அருள் தோற்றிடாமல் பொய்யான உலகத்தை மெய்யா நிறுத்தியன் புந்திக்குள் இந்திரஜாலம் சாதிக்குதே இதனை வெல்லவும் உபாயம் நீ தந்தருள்வது என்று புகழாய். தாய்மார் கேட்கிறார் இன்னொரு இடத்துல. ஆக நல்லறிவை உடனே மறைக்கும் அஞ்ஞான இருள், அந்த மயக்கத்தில் என்ன இருக்கென்றே தெரியல. நொடிப்பொழுதில் தோன்றிய விவேகம் அந்த உண்மையை உணர்த்தினாலும் மறுபடி பழையபடிக்கே சென்று விடுகின்றது. அப்படிப்பட்ட அறிவை ரொம்ப அழகா சொல்ற, மறைக்க இருள் சூழ்ந்தார் போல அஞ்ஞானம் தோன்றும். அப்படி செய்தது யாருன்னு கேட்கிறார். அந்த அஞ்ஞானத்தை தோன்றும்படி செய்தது யார்? மெய்ஞானத்தை மறைக்க செய்தது யார்? அஞ்ஞானம். அந்த அஞ்ஞானத்தை அப்படி எனக்கு கொடுத்தது யாருப்பா? மின்னல் மாயமாய் மறைந்து போய்விட்டது, அதுபோல் அறிவும் மாயமாய் மறைந்து போய்விட்டது. மோக இருள் சூழ்ந்து விட்டது, இருள் கவ்விக்கொண்டது சொல்லி சொல்றார். ஏதும் தெரியாது எனை மறைத்த வள்ளிருளை நாத நீக்க ஒரு ஞான விளக்கில்லையோ. தாய்மனர் கேட்பார், எதுவுமே தெரியாத வள்ளிருளை நீக்குவதற்கு ஒரு ஞான விளக்கு வேணும்னு சொல்றார். கைவிளக்கின் பின்னே போய் காண்பார் போல் மெய்ஞான மெய் விளக்கின் பின்னே போய் மெய் காண்பது என்னாலோ அப்படி பர கண்ணிகளில் பேசுவார். என்னாட் கண்ணில் ஆக அவ்வறிவும் தானுமே பற்றினது பற்றாய் அழுந்தவன் தலை மீதிலே. அந்த அறிவு தானும் சொல்லி சொன்னா அந்த சிற்றறிவு, தான் பிடித்ததையே ஸ்தாபிப்பது, பிடித்ததையே தாபிக்கும் பேரானவத்தை அடித்து துரத்த வல்லார் ஆர்கான் பராபரமே. அதுவும் ஒரு இடத்துல கேட்கிறார் பராபர கண்ணில்லாம். ஆக அந்த அறிவு தானுமே தான் பிடித்ததையே பற்றாய் ஆதாரமாக கொண்டு அழுந்தவும் அதிலே மூழ்கிடவும் தலை மீதிலே, அடியவனுடைய தலை மீதிலே தலையெழுத்து சொல்றமே, அது போல சொந்தமாய் உரிமையுடன் எழுதிய அந்த எழுத்திற்கு அதை படித்ததா கற்றுக்கொண்டதா சொந்தமாய் எழுத படித்ததா மெய்ஞான சுகனிட்ட சேராமலே. மெய்ஞான சுகனிஷ்ட சேராமல் உண்மை அறிவையும் சுகம் அந்த ஆனந்தத்தை விளைவிக்க நிஷ்டை, அந்த சிவயோக நிஷ்டை சொல்றாங்க பாருங்க, அல்லது அந்த ஞான நிஷ்டை, அந்த நிஷ்டையை சேராமல் அடையாமல் அந்த சிறிய அளவிலான அறிவும் தான் பற்றி நிற்கும் உலக பற்றி நூல் மூழ்கும்படி செய்ய அந்த பிரம்மாஜி எழுதினார சதுர்முக பிரம்மா அவர் எழுதிய தலையெழுத்தை உரிமையோடு வாசித்து பார்த்தது யாருன்னு கேட்கிறார். நாம சொல்லும் இல்லையே என்னவே அந்த தலையெழுத்து, தலையெழுத்து பிரம்மாஜி எழுதியிருக்கார், அவர் பெரிய ஒரு ஆணி வச்சிருக்கார், அந்த ஆணியில எல்லா தலையிலும் எழுதி அனுப்புறாங்க சொல்லி சொல்றாங்க பாருங்க. தலையெழுத்துல கர்மான்னு அர்த்தம் வேற ஒன்றும் இல்லை. இந்த வார்த்தையை மறுபடியும் படிக்கிறோம் பாரு. அந்த சிறிய அளவிலான அறிவும், ஏதோ கொஞ்ச நேரத்தை வருது, அந்த சிறிய அளவிலான அறிவும் தான் பற்றி நிற்கும் உலக பற்று மூழ்கும்படி செய்ய பிரம்மா எழுதிய தலையெழுத்தை உரிமையோடு வாசித்து பார்த்தது யார்? அவ்வறியும் தானுமே பற்றினது பற்றாய் அழுந்தவன் தலை மீதிலே சொந்தமாய் எழுத படித்ததார் மெய்ஞான சுகனிஷ்டை சேராமலே. சேராமலே என்ன ஆகிறது? ஆறும் அழகா சொல்ற பாருங்க, சோற்று துருத்தியை சதமனம் உண்டுண்டு தூங்க வைத்தவர் ஆர்களோ. இந்த உடல் இருக்கு, இந்த உடலுக்கு இன்னொருக்கு ஒரு ஸ்டேட்டஸ் கொடுக்குறார் தாய்மார் இடத்துல. சோற்று துருத்தி சுமை சுமப்ப கண் பிதுங்க காற்றை பிடித்து அலைந்தேன் கண்டாய் பராபரமே. பராபர கண்ணில் ஒரு இடத்துல சொல்றார், இந்த உடல் இருக்கு சோற்றால் அடித்த சுவர், சோற்றுல இருக்கிறா சொக்க அப்படி சொல்லி சொல்றாங்க பாருங்க. சோறு சொல்லி சொன்ன இன்னொரு அர்த்தம் இருக்கு, முக்தி மோக்ஷன்னு ஒரு அர்த்தம் இருக்கு. சோறு மோக்ஷத்துல தான் சொக்கர் இருக்கார் அப்படித்தான் ஒரு அர்த்தம் எடுத்துக்கணும், வெறும் சோற்றுலன்னு அப்படி எடுத்துக்கூடாது. அது சோற்று துருத்தியை சோற்றை அடைத்து வைக்கும், சோறு தெரியும் இல்லையா சாப்பிட்றோம், துருத்தியை துருத்தி போன்ற அந்த உடம்பை பாருங்களேன், பறந்த அண்ணிலிருந்து அம்மா வயிற்றுல இருக்கும்போது அம்மா நமக்காக சேர்த்து சாப்பிட்டது அந்த உணவு நம்ம சாப்பிட்டு தான் வளர்ந்தோம். பழக்க விலை அமுதம் ஊட்டி சொல்றது போல பிறந்த விற்பாடம் அம்மாவுடைய தாய்ப்பால், அதுக்கப்புறம் இது வரைக்கும் சாப்பிட்ருக்குறோம். இவ்வளோ நாள் சாப்பிட்டதெல்லாம் இந்த வயிறு என்ற மிஷின் இருக்கு என்னமா ஜீரணம் பண்ணி தள்ளி இருக்குங்க, இந்த மிஷின் அரைச்சி தள்ளிடுச்சு. இதுவரை நம்ம சாப்பிட்டதெல்லாம் நீங்கள் கணக்கு பாருங்க, எத்தனை மூட்டை அரிசி சாப்பிட்ருக்கோம்,
எத்தனை ஆயிரம் இட்லி சாப்பிட்ருப்போம், எத்தனை நூற்று கணக்காக தோசை சாப்பிட்ருப்போம், மதுரை உணவு பரோட்டா அது எத்தனை சாப்பிட்ருப்போம், எவ்வளோ முருங்கைக்காய், எவ்வளோ கத்திரிக்காய், எத்தனை கேலன் லிட்டர் காபி குடிச்சிருப்போம், எத்தனை டேங்க்கு தண்ணி குடிச்சிருப்போம், எல்லாம் இந்த உடம்புல போய் உட்காந்துருக்கு. எவ்வளோ வருஷமா லாரி கணக்கில் ஏத்தனா கூட அவ்வளோ அதிகமாக இருக்க போட்டு அவ்வளோ இருக்க போல அவ்வளோலாம் சாப்பிட்ருப்போம். ஒரு உடம்பு ஒருத்தர் அதை சோற்று துருத்தி இந்த துருத்தி போன்ற இந்த உடம்பை சாப்பிடும்போது இந்த குழந்தைங்க சரியாக சாப்பிட அம்மா என்ன பண்ணுது, வாயில் திணிச்சு விடுது, முழுகு வெளியே தள்ளினாலும் திணிச்சு. அப்படிலாம் ஊட்டி வளர்த்தனால தான் வளர்ந்தோம். அப்புறம் என்ன சொல்லிடுறான், ஆமாம் நீர் தான் பெருசாக ஊட்டி வளர்த்தி ஆக்கும். பட்டினு தார்க்கெல்லாம் ஞாபகம் வந்துடுது, அம்மா இந்த கை எனக்கு எத்தனை நாள் நீ சாப்பாடு கொடுத்துருப்பேன், அன்னம் போட்டிருப்பேன், என்னை சுமந்திருப்பேன், இந்த உடம்புக்கோ நான் தீ வைப்பதுன்னு சொல்லி சொல்கிறார். ஆக சோற்று துருத்தி துருத்தி போன்ற இந்த உடம்பை சதமெனவும் என்றும் உள்ள ஒன்றாக நினச்சிக்கிட்டு இருக்கணும். இந்த உடம்பு எப்பவும் இருக்க போகிறோன்னு நினைக்கிறோமா, ஒரு ஜுரம் வந்து படுத்த அன்னைக்கு தான் தெரியும் இந்த உடம்பு படுத்துகிற பாடே நமக்கு. அது வரைக்கும் என்னன்னா சதமெனவும் உண்டு உண்டு சாப்பிட்டு சாப்பிட்டு இருமுறை அடுக்கி வந்தது உண்டு உறங்கி வாழா இரு தலை கூறுகின்ற சாப்பிட்றோமா, உண்டு உண்டு உறங்க தூங்க வைத்தவர் உறங்கும்படி வைத்தவர் ஆர்கொளோ, உண்பதும் உறங்குவதுமாக முடியும் உள்ளதே போதும் சொல்றார் பாருங்க. அது போல சொற்று துருத்திய சதமனம் உண்டு உண்டு உறங்க வைத்தவர் ஆர்கொளோ, தூங்க வைத்தவர் ஆர்கொளோ. அடுத்து பாருங்க, தந்தை தாய் முதலான அகில பிரபஞ்சம் தன்னை தந்தது எனதாசையோ. பிறந்துட்டேன் இந்த உலகத்துக்கு வந்துட்டேன் வந்த விற்பாடு தந்தை தாய் தகப்பன் அம்மா மேலும் தமர் உறவினர்கள் தாரம் மகவு சுற்றம் இப்படி எக்ஸெட்ரா 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 எல்லாம் முதலானவர்களை இவர்களை அடுத்து அகில பிரபஞ்சம் தனை இந்த எல்லா உலகத்தையும் தந்தது எனக்காக தந்தது. இந்த உலகம் எனக்கு தானே இந்த உலகத்தில் படைச்சிருக்க, எனக்கு கொடுத்தது தானே உலகம் பிறந்தது எனக்காக, ஓடு நதிகளை எனக்காகட்டும் சினிமா பாட்டு வருது காதல் வந்து விழுது எல்லாம் எனக்காக தான். அனுபவி ராஜா அனுபவி உனக்கு தான் எல்லாம் உனக்கு தான் படைச்சிருக்கேன் உனக்கு தான் படைச்சிருக்கேன். ஆமா அகில பிரபஞ்சம் தனை தந்தது எனக்கு இதெல்லாம் கொடுத்தது எனது ஆசையோ அடியேனது வேட்கை மிகுதியோ என்று அவாவினாலோ ஆசையினாலோ. ரொம்ப அழகா சொல்றார், ஆசையினால் அவாவினால் வினையும் வினையினால் உடலும் உடலால் உலக உறவுகளும் ஏற்படுவதால் தந்தை தாய் முதலான அகில பிரபஞ்சம் தன்னை தந்தது எனது ஆசையோ என்கின்றார். ஆசையினால செயல், செயலினால வினைப்பலன், வினைப்பலனால் உடல், உடல் பிறந்தனால உறவுகள் மறுபடியும் செயல்கள் இதையெல்லாம் கொடுத்தது எனது ஆசையோ என்று மனதில் வந்த ஆசை தானே காரணம். ஆசைன்னா என்ன, அறியாமை, அறியாமையினால் வந்த ஆசை, அதுக்கும் காரணம் நம்முடைய கர்மா, எல்லாத்தையும் சேர்த்துக்கணும். ரொம்ப அழகான ஒரு லிங்க் இங்க கொடுக்குறாரு. ஒரு ஒரு வார்த்தையில சொன்னாலும் நாம் இதெல்லாம் அப்படி அடுக்கி வைத்து பொருள் பார்க்கணும், ஒரு முறையில் தெரிஞ்சுக்கணும். அவாவினால் வினையும் வினையால் உடலும் உடலால் உலக உறவுகளும் ஏற்படுவதால் தந்தை தாய் முதலான அகில பிரபஞ்சம் தன்னை தந்தது எனது ஆசையோ. இதனால் அன்றோ அவா இல்லாருக்கு இல்லாகும் துன்பம் அகுது உண்டேல் தவா அது மேன்மேல் வரும். குரல் 37வது அதிகாரம் 368வது குரல் பாருங்க, குரலை நடு நடுல பாருங்க, ரொம்ப அழகா தான் சொல்லியிருக்க. சமய கருத்துக்கள் இல்லாமல் இல்லை, நம்முடைய சமய நம்முடைய சனாதன தர்ம கருத்துக்கள் இந்து சமய கருத்துக்கள் நிறைய பொதிந்திருக்கு, அப்படி தானே சொல்லியிருக்க முடியும், அவருக்கு வேற என்ன சொல்லியிருக்க முடியும். தந்தை தாய் முதலான அகில பிரபஞ்சம் தனி தந்தது எனது ஆசையோ. அதனால் என்னவா, தன்னையே நோவனோ, என்னையே நான் நொந்து வருந்துவனோ, நொந்து கொள்வேனோ, பிறரையே நோவனோ, அயலார்களை நொந்து கொள்வேனோ இல்லையா. வினைகளும் வினைக்கு ஈடாக வரும் பிறப்பிறப்பும் வினைப்பயனை தரும் வினைப்பயன் தரும்
நுகர்வும் காலமும் முறையை ஒன்றிற்கொன்று காரண காரியமா உள்ளதால் அடுத்து சொல்றார் தற்காலம் அதை நோவனும். இவைகளுக்கெல்லாம் ஆதாரமாக இருந்த எப்பொழுதும் உள்ள காலத்தை அதை நோவனும் நொந்து கொள்வேனோ. நோவன் என்றால் நோத. ஆமா, பாட்டு ஒரு சினிமா பாட்டு நிறைய தான். உன்னை சொல்லி குற்றம் இல்லை, என்ன சொல்லி குற்றம் இல்லை, காலம் செய்த கோலம் அடுத்த வார்த்தை கடவுள் செய்த குற்றம் அடிலாம் கிடையாது. கடவுள் குற்றம் படல, லாபப்பட்ட விடையதான். இன்னைக்கு ராத்திரி ஒரு நாலு பரோட்டா சாப்பிட்டு நாளை கால வயிறு எதுனா தகராறு ஆகும், டாக்டர் கிட்ட போனா யார் பண்ண குற்றம் வேண்டாம் சொல்ல கேட்கலாம். ஆசை என்ன பண்றது, எல்லாத்தையும் சாப்பிட்டுறது. அதான் சொல்ற, தன்னையே நோவனும் பிறரையே நோவனும், தற்காலம் அதை நோவனும், பந்தமானது தந்த வினையையே நோவனும், பிறவிதனை அல்லது பாச பந்தங்களான தந்த வினையையோ. நம்முடைய வினை தானே இதெல்லாம் கொடுத்துருக்கு, நல்வினை தீவினை. ஆகவே வினைதான் இவைகளை எல்லாம் தந்தது, அதை நொந்து கொள்வேனோ. முன்னெடுத்து பார்க்க போறோம், வேதாவை இவ்வண்ண விதித்ததேதென்னு உன் வினைப்பகுதி என்பது. அந்த இடத்துல அழகா சொன்னார் இல்லையா, சொல்றார் பிரம்மாட்ட போய் கேட்டானா, என்னையா இப்படி படைச்சேன்னா. ஆண்டவன் முகத்தை பார்க்கணும், அவனிடம் ஒன்னே ஒன்னு கேட்கணும், என்னன்னா ஏண்டா சாமி என்னை படைச்ச, என்னை படைக்கல என்ன நடிச்ச. அதுபோல நல்வினை தீவினை. ஆமா, தந்த வினையையே நோவனும், பரமார்த்தம் ஏது மறிய அடியேன் அடைய வேண்டிய உயர்ந்த பொருளை ஒரு சிறிதும் அறியாதவனாக இருக்கின்றேன் அறியேன், உண்மையை உள்ளபடி அறியாதவனாக இருக்கின்றேன். ஆகவே காண்பாரார் கண்ணுதலே காட்டா காலே, ஆகவே இன்பு அருளுக நான் ஏது மறியே. புருஷார்த்த உறுதி வேண்டும், வாழ்க்கையுடைய கோல்னுடைய நிச்சயம் நமக்கு வேண்டும், இதுதான் நான் அடைய போவது என்னுடைய வாழ்க்கையில் என்று தெளிவாக புரிந்து அதற்கேற்றாற் போல வாழ்க்கையை நாம் நடத்த வேண்டும். நமக்கு யாரும் சொல்லி கொடுக்கல. ஆமா, எது உன்னுடைய வாழ்க்கை, எதை எதை நீ அடைய வேண்டும் என்று அந்த புருஷார்த்தமே நமக்கு யாருமே சொல்லி கொடுக்கல. அறம் பொருள் இன்பம் வீடு, அதுதான் புருஷார்த்தம். மனிதர்கள் அடைய வேண்டிய இறுதி உறுதி பலன்கள், அதுதான் புருஷார்த்தம் சொல்லி சொல்றோம். ஆமா, தர்ம அர்த்த காம மோட்சம், இறுதியில் அடைய வேண்டியது மோட்சமே. ஏனென்றால் மனித பிறவியில் தான் ஞானத்தை பெற்று மோட்சத்தை அடைய முடியும், வேற எந்த பிறவில் இதற்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கப்படவில்லை. ஆகவே அரிதரிதாக பெற்ற இந்த மானிட பிறவியை முறையாக பயன்படுத்தி இறுதி லட்சியமாகிய மோட்சத்தை நான் அடைந்து விட வேண்டும். எனக்கு தெரியலையே சுவாமி, 80 வயசு ஆயிடுச்சுன்னா என்ன பண்றது. ஒருத்தர் மீட்டிங்ல அந்தர்யோகத்துல 75-80 வயசு ஆயிடு எந்திரிச்சா கேள்வி கேட்டா, கேள்வி வந்து சாமி நான் அடைய வேண்டிய லட்சியம் என்ன அது எனக்கு தெரியல. அந்த சுவாமி சொன்ன, இனி தெரிஞ்ச உடனே ஆக போறதுல உட்காருங்கிட்ட. ஜோக்குக்காக சொல்ற, தெரிஞ்சுக்கணும் வாழ்க்கையில் இதெல்லாம் தெரியணும். நம்ம எதை அடைய வேண்டிய எதற்காக, மற்றது எல்லாம் இருக்கணும். எல்லா காரியமும் பண்றதுக்கு இடையில நம்ம மனதுல இதுதான் இந்த வாழ்க்கையோட லட்சியம், இதைத்தான் மனதில் வச்சிருக்கேன், அதுக்காக தான் இந்த உடல், அதுக்காக தான் வாழ்க்கை, அதுக்காக தான் குழந்தைகள், அதுக்காக தான் பேரன்கள், அதுக்காக தான் பேத்திமார்கள், அல்லது அதுக்காக தான் நண்பர்கள் உறவு மற்றது எல்லாம் அதுக்காக தான், நான் அடைய வேண்டிய லட்சியம் இதுதான் என்ற ஆழ் மனதில் அந்த உறுதி இருந்ததுன்னா நம்ம வாழ்க்கை அழகாக வாழ்ந்து நிறைவாக போகும்பொழுது நல்லா பிறந்தேன், செய்ய வேண்டியது நல்லா செய்தேன் என்று போகும்பொழுது என்ன பண்ணலாம், சந்தோஷம் நிறைய எல்லாருக்கும் டாட்டா பை பை போயிட்டு வரேன் அப்படின்னு சந்தோஷமாக போகும். இல்லைன்னா என்ன, அந்த நேரத்தில் தான் எல்லாம் வந்து நம்மளை மோதும். பிரயோஜனம் என்ன, அது தெரியணும். அந்த லட்சியத்தில் ஒரு உறுதி இருக்கணும், அந்த புருஷார்த்த நிச்சயம் செய்திருக்க வேண்டும். அதுதான் சொல்றார், புருஷார்த்த உறுதி வேண்டும், மோட்சமே பரம புருஷார்த்தம், மீதி அறம் பொருள் இன்பம் எல்லாம் அதற்காகத்தான். அந்த லட்சியத்தை நமக்கு சொல்லி கொடுக்கணும். சொல்லிக் கொடுக்கணும்னா எங்கே சொல்லிக் கொடுப்பாங்க, பள்ளிக்கூடத்தில் கல்லூரியில் யூனிவர்சிட்டியில் சொல்லிக் கொடுப்பாங்க, அதெல்லாம் அங்கே சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க. இது போல் ஆன்மீக சத்சங்கங்களை மற்ற விஷயங்களை ஆசிரமங்களில் வகுப்புகளை கீதை உபநிஷத்தை தான் நமக்கு சொல்லிக் கொடுக்கும், சாஸ்திரங்கள் தான் சொல்லிக் கொடுக்கும்.
அந்த காலத்து கல்வி இருந்தது, அதை மாத்திட்டமே. ஆக பரம பிளஸ் அர்த்தம், பரமார்த்தம், இது சம்ஸ்கிருத சொல் புணர்ச்சி. இந்த பாடல், இந்த பாடலில் வந்த ஓகாரங்கள் எல்லாம் ஐயப்பொருளில் வந்த வினா. பிரபஞ்சன் தனை, இதில் வந்த தனை என்றது பகுதி பொருள் விகுதி இரண்டன் உருபு ஒற்று நின்றது. அவர் இலக்கணத்தை சொல்லிடுறார், அதையும் நான் சொல்லிடணும் சொல்ல. ஆக இந்த பாடலுடைய திரண்ட கருத்து என்ன சொன்னா, அறியாமை என்ற இருளை ஓர் இடமாக ஆக்கி மின்னலை போல என் அறிவை சுருக்கினவர் ஒடுக்கியவர் யார்? மின்னலில் சற்றே தெரியும் பொருள் போல சற்றே தெரிந்து மறையும்படி என் அறிவை சுருக்கினவர் யார்? அதிலே நிற்க விடாமல் தடுப்பவர் யார்? அந்த அறிவும் தான் பிடித்ததை ஆதாரமாக கொண்டு அதில் மூழ்கவும் என் தலையில் உரிமையுடன் எழுதி வைப்பதற்கு கற்றவர்கள் யார்? எழுதி வைத்த பிரம்மதேவன் எழுதிய அந்த தலையெழுத்தை உரிமையோடு வாசித்து பார்த்தது யார்? உண்மையான மெய்ஞான ஆத்ம ஞான இன்பத்துக்கு காரணமான நிஷ்டையை சேராமல் பொருந்தாமல் சோற்றை அடைத்து வைத்த துருத்தியை போன்ற உடலை நிலையானது என எண்ணியும் பலமுறை உண்டதையே உண்டு உறங்கும் செயலை செய்வித்தவர் யார்? சாப்பிட்டதே சாப்பிட்டு இல்லையா, தூங்கினது தூங்கி, படுத்த பாயிலே படுத்து, அதே தான் நம்ம பண்ணிட்டு இருக்கோம், மாறி செய்யலையே. தாய் தந்தை முதலான தோற்றத்துக்கு வந்த உலகம் முழுவதையும் இந்த உலகம் முழுவதும் உண்டாக்கியதற்கு காரணம், இந்த உலகம் இப்படி இங்க இருக்கிறது காரணம் என்னுடைய விருப்பமோ அடியனுடைய விருப்பமோ எனது ஆசைகளை நிறைவேற்றி கொள்ளவோ இதற்காக நான் என்னையே நொந்து கொள்வேனோ. சாஸ்திரத்தை ஒரு கருத்து சொல்வாங்க, ஞாபகம் வருது, இந்த உலகத்தை இப்படி அல்லாது வேறு மாதிரி படைப்பதற்கு இறைவனுக்கே சாய்ஸ் இல்லையா? ஏனென்றால் இந்த ஜீவர்களுக்காக இந்த உலகம் படைக்கப்படுகின்றது. அந்த ஜீவர்களுடைய வினையை கழிப்பதற்காக அவர்களுடைய போகங்கள் சுகங்கள் எப்படியெல்லாம் இருக்கணுமோ அதையெல்லாம் அமைத்து வைத்து தான் பகவான் படைக்க வேண்டியது இருக்கான். இது ஒரு நுணுக்கமான ஒரு கருத்து தான். ஆக எனது ஆசைகளை நிறைவேற்றி கொள்ளவோ இதற்காக நான் என்னையே நொந்து கொள்வதா அல்லது பிறரை நொந்து கொள்வதா பற்றுக்களை உண்டாக்க வினையை நொந்து கொள்வதா இதற்குரிய மேலான விளக்கம் எதையும் இறைவா எனக்கு தெரியல. உனது திட்டம் என்னவோ உன் உள்ளர்த்தம் என்னவோ கொஞ்சம் கூட எனக்கு தெரியல. அதனால என்ன, எதற்கும் யாரையும் நொந்து கொள்ளக்கூடாது, கடைசியாக நம்மைத்தான் நாம் என்ன பண்ணணும், நொந்து கொள்ள வேண்டும். நொந்து கொண்டு இறைவனிடத்துல சரணாகதி அடைய ஒன்றும் வழி. அடுத்து எட்டாவது பாடல், வாராதெல்லாம் ஒழிய வருவனையெல்லாம் எய்த மனது சாட்சியதாகவே மறுவ நிலை தந்ததும் வேதாந்த சித்தாந்த மரபு சமரசம் ஆகவே பூராயமாய் உணர ஊகமது தந்ததும் பொய் உடலை நிலை அன்று என போத நெறி தந்ததும் சாசுவத ஆனந்த போகமே வீடு என்னவே நீராளமாய் உருக உள்ளன்பு தந்ததும் நின்னதருள் இன்னும் இன்னும் நின்னையே துணை என்ற என்னையே காக்க ஒரு நினைவு சற்றுண்டாகிலோ பாராதி அறியாத மோனமே இடைவிடா பற்றாக நிற்க அருள்வாய் பார்க்குமிடமெங்கும் ஒரு நீக்க மர நிறைகின்ற பரிபூரணானந்தமே. இந்த பாடலின் கருத்து அடுத்த வகுப்பில் பார்க்கலாம். மூர்த்தி எல்லாம் வாழி எங்கள் மௌன குரு வாழி அருள் வார்த்தை என்றும் வாழி அன்பர் வாழி பராபரம் ஐயனே எனதுள்ளே நின்று அனந்த ஜென்மங்கள் ஆண்ட மெய்யனே உபதேசிக்க வெளிவந்த குருவே போற்றி உய்யவே முக்தி நல்கும் உதவிக்கோர் உதவினாயே
செய்யுமாறு ஒன்றும் காணே. திருவடி போற்றி போற்றி அறிவிலே தெளிவு நெஞ்சிலே உறுதி அகத்திலே அன்பினோர் வெள்ளம் பொறிகளின் மீது தனி அரசாணை பொழுதெல்லாம் நினது பேரருளின் நெறியிலே நாட்டம் கருமயோகத்தில் நிலைத்திடல் என்றிவை அருள்வாய். குறிகுணம் ஏதும் இல்லதாய் அனைத்தாய் உளவிடு தனிப்பறம் பொருளே எண்ணிய முடிதல் வேண்டும் நல்லவே எண்ணல் வேண்டும் தென்னிய நெஞ்சம் வேண்டும் தெளிந்த நல் அறிவு வேண்டும் பண்ணிய பாபம் எல்லாம் பரிதி முன் பணியே போல நன்னிய நின் முன் இங்கு நசித்திடல் வேண்டுமன்னா காலமொடு தேச வர்த்தமான மாதி கலந்து நின்ற நிலைவாழி கருணை வாழி மாலரவும் சைவ முதல் மதங்களாகி மதாதீதமான அருள் மரபு வாழி ஜாலமிகும் எளியே நிவழக்கு பேச தயவு வைத்து வளர்த்தாரு தன்மை வாழி ஆளடியில் பரமகுரு வாழி வாழி அகண்டிதாகார அருளடியார் வாழி. ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்சதே பூர்ணஷ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தே. ஹரிஹ ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரிஹ ஓம்.